உத்திரமேரூரில் போலீசாருக்கு டெமிக்கு கொடுத்து வந்த கொலை குற்றவாளியை சுற்றி வளைத்த போலீசார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரவேரூர் பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்டு மல்லியங்கரணி சாலையில் அரசு மதுபான கடையின் அருகே வயல்வெளியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த முதியவர் சடலத்தை மீட்டு விசாரணை செய்ததில் முதியவர் பேரூராட்சிக்கு உட்பட்டு மேலாண்டி சதுக்கம் தெருவை சேர்ந்த கூலி தொழிலாளி குணசேகரன் என்பது தெரியவந்தது. கடந்த 3 தினங்களுக்காக மர்ம மரணம் குறித்து போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டதில் இச்சம்பவம் குறித்து அதே பகுதியைச் சேர்ந்த அன்பு என்பவருடன் பணம் வைத்து சூதாடும் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. மதுபோதையில் இருவருக்கும் இடையே சண்டை நடந்த வீடியோ காட்சிகளை கொண்டு கடந்த 3 நாட்களாக உத்திரமேரூர் வட்டார பகுதிகளில் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார், உதவி ஆய்வாளர் சண்முகம், காவலர்கள் திருமலை பால்ராஜ் ஆகியோர் அடங்கிய தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். மொபைல் டவர் சிக்னலை கொண்டு வேடப்பாளையம் சுற்றுலா மாளிகை பின்புறம் பதுங்கியிருந்த கொலை குற்றவாளியை சுற்றி வளைத்தனர். இச்சம்பவம் குறித்த விசாரணையில் குடிபோதையில் நடந்த சண்டையில் முதியவர் மீது தாக்கியதாக குற்றவாளி அன்பு ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. கைது செய்த அன்பு மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் உத்திரமேரூர் நடுவர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.